வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர். கடலுக்கு அடியில லட்சக்கணக்கான ஆச்சரியங்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் பார்லேயி மீன். அதை பத்தினா 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பாக்குறதுக்கு ஒரு குட்டி சிலிண்டர் தண்ணி கடியில நீந்திக்கிட்டு போனா எப்படி இருக்கும், அப்படிதான் இந்த பார்லேயி மீன் இருக்கும். பாக்குறதுக்கு உள்ளங்கை சைஸ்ல இருந்தாலும் இதோட உடம்புக்குள்ள பல வினோதங்கள் அதிசயங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. கடல்னாலே அதிசயம் தானே. பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல் இதோட அடி ஆழத்துல தான் இந்த மீனை நம்ம பார்க்க முடியும். இதோட உடம்பு சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 inch நீளம் வரைக்கும் தான் வளரும். இதோட உடம்பு முழுக்க ப்ரௌன் கலர்ல இருந்தாலும் அதிசயமான விஷயம் என்னன்னா இதோட தலைப்பகுதி ஃபுல்லாவே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். கண்ணாடி மாதிரி மண்டை இருந்தா உள்ள என்ன யோசிக்கிறோம் வெளில தெரிஞ்சிடாது. 2000 வரைக்கும் கடலுக்கடியில இப்படி ஒரு உயிரினம் இருக்கு அப்படிங்கறதே யாருக்குமே தெரியாது. கடலுக்கடியில வேற ஏதோ ஆராய்ச்சி பண்றதுக்காக கேமராவை அனுப்பும் போது ஆராய்ச்சியாளர்கள் கண்ணில் இது பட்டிருக்கு. அப்ப கூட ஏதோ ஒரு சாதனம் தலையில லைட் எரியற மாதிரி அப்படி போகுது அப்படின்னு தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. நம்ம ஆளுங்க கண்ணில்தான் எதுவுமே தப்பாதே. இந்த பார்லேய மீனுக்கு மண்டை கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால உள்ள இருக்கிற நரம்பு மண்டலம் முதற்கொண்டு எல்லாமே தெளிவா தெரியும். இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இதோட மூளையை நம்ம தெல்ல தெளிவா பார்க்கலாம். இப்படி இருந்தா ஜாலிதான், யாருமே நம்மளை பார்த்து உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இந்த மீனோட முகத்துல வாய்க்கு மேல 2 ஓட்டை மாதிரி இருக்கும். இது பாக்குறதுக்கு கண்கள் மாதிரி இருந்தாலும் இது ஒரு ஸ்மெல்ல சென்சார் பண்ற உறுப்பு. இந்த உறுப்பை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரத்துல இறைகள் வந்தாலும் அதை கரெக்டா ஸ்மெல் பண்ணி அந்த இறைகள் இருக்கிற இடத்துக்கு இது போயிடும். பெரிய தில்லாலங்கடியா இருப்ப போலயே. மண்டைக்கு மேல கொம்புகள் மாதிரி பச்சை கலர்ல 2 கண்கள் நீட்டிக்கிட்டு இருக்கும். இது பாக்குறதுக்கு அப்படியே பாட்டியில எரியற விளக்கு மாதிரியே இருக்கும். இதை வச்சுட்டு மேல்புறத்துல ஏதாவது ஆபத்து வருதா அப்படிங்கறத சென்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம சூரிய ஒளிக்கதிர்கள் இல்ல வெளிச்சம் இதெல்லாம் படும்போது அழகா இந்த கண்கள் பில்டர் பண்ணிரும். இதுக்கு நம்மள மாதிரி வெளிச்சம் பிடிக்காது போல. இந்த மீன்களோட உடம்புல தட்டையான செல்கள் இருக்கும். அதனால இது அழகா தண்ணியில ஒரே இடத்துல பேலன்ஸ் பண்ணி மிதக்க முடியும். 1 inch கூட நகராது. இதை பாக்குற மத்த சின்ன மீன்கள் எல்லாம் இது ஏதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிராஸ் பண்ணும் போது நம்மளால அந்த குட்டி மீனை புடிச்சிருவாரு. ஸ்கெட்ச் போட்டு தூக்குற சின்ன சின்ன மீன்கள், அப்புறம் இறால், அப்புறம் குட்டி ஆக்டோபஸ் இது எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடும். இறையை தேடி இது அங்கேயும் இங்கேயும் போவாது. ஒரு இடத்துல போய் அழகா செட்டில் ஆயிடும். இறைகள் தானா வந்து மாட்டிக்கும். வாழ்வுதான். இந்த பார்லேயி மீன்கள் கடலோட 2500 ஆழத்துல இருக்கிறதுனால மீனவர்கள் வலையில சிக்காது. அதே நேரத்துல இது ஆராய்ச்சி பண்றது கஷ்டம். அதனாலதான் இது எத்தனை எண்ணிக்கையில உயிர் வாழுது அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியல. அதை கண்டுபிடிக்கவே வேணாம், அப்படியே விட்டுருங்க, அதுவா வாழ்ந்துக்கும். இனப்பெருக்க காலகட்டத்தில் ஆண் பார்லேயி மீன்கள் தன்னோட விந்தணுக்களை தண்ணீரில் வெளிவிடும். அந்த நேரத்தில் பெண் மீன்கள் தன்னோட கருமுட்டையை ரிலீஸ் பண்ணுங்க. கருமுட்டையும் விந்தணும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா குஞ்சு பொறிச்சு முட்டைகள் ஃபார்ம் ஆகும். அதே நேரத்தில் அப்பா அம்மா மீன்கள் தங்களோட வேலை முடிஞ்சதுன்னு எஸ்கேப் ஆயிடும். இந்த குட்டி மீன்களுக்கு லக் இருந்தா உயிர் பழைக்கும். யூ செல்ஃபிஷ் ஃபிஷ். பார்லேயி மீன்கள் எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அதே அளவுக்கு அதுங்களுக்கு ஆபத்தும் உண்டு. இதோட மண்டை நல்லா வெட்ட வெளிச்சமா பல்பு போட்ட மாதிரி இருக்கிறதுனால பெரிய மீன்கள் எல்லாம் ஈஸியா இந்த மீன்களை கண்டுபிடிச்சி இதோட இடத்துக்கு வந்து மூழ்கிட்டு போயிடுங்க. எதிரி மீன்கள் வரும்போது இதோட மண்டையில லைட் ஆஃப் பண்ண முடியாதா? இந்த பார்லேயி மீன்களை பத்தி வெளி உலகத்துக்கு அவ்வளவா தெரியாம இருந்தது. ஆனா 2001 இந்த மீனோட போட்டோஸ் அப்புறம் டீடைல்ஸ் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பொம்மைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. சமீபத்துல கூட இதோட மண்டையில லைட் எரியற மாதிரி டிசைன்ல பொம்மைகள் எல்லாம் செஞ்சு உலகம் முழுக்க வித்துக்கிட்டு இருக்கு. ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.